வணக்கம், குட் மார்னிங். அக்டோபர் 13, 1947. நமக்கெல்லாம் தெரிந்த காந்தி ஜெயந்தின்றது அக்டோபர் 2. அந்த ஆண்டு இந்திய கேலண்டர், அதுபடி நம்ம சொல்ற நட்சத்திர பிறந்தநாள்லாம் சொல்றோம், அந்த மாதிரி அந்த காந்திக்கு நட்சத்திர பிறந்தநாள் போல் இருக்கு. அக்டோபர் 11 அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ ஒரு 9 நாள் கழிச்சு அந்த இந்து கேலண்டர் படி வந்தக்கூடிய பிறந்த நாள் அக்டோபர் 11 வந்து இருக்கிறது. அதனால் பல பேர் வந்து அதையும் கொண்டாடி இருக்கிறார்கள், காந்தியையும் கொண்டாடினார். காந்தி அவருடைய சொந்த பிறந்தநாள் கொண்டாடுறது எப்படி நமக்கு தெரியும் இல்லையா? முதல் நாள் சாயந்தரம் 5 மணிலேருந்து உண்ணாவிரதம், மறுநாள் 5 மணி வரைக்கும் உண்ணாவிரதம், இந்த 24 மணி நேர உண்ணாவிரதம் அக்டோபர் 2 அன்னைக்கும் பண்ணார். அக்டோபர் 11 அன்னைக்கும் திருப்பி அதே வேலையை பண்ணார். அக்டோபர் 10 சாயந்தரத்துலேருந்து உண்ணாவிரதம், அக்டோபர் 11 5 மணி வரைக்கும் உண்ணாவிரதம் இருந்திருக்காரு. ஆனால் அன்னைக்கு அக்டோபர் 11 காந்தியினுடைய இந்திய கேலண்டர் படி பிறந்த நாள் அப்படின்ன உடனே அவர் அதுக்கு முன்னாடி அறிவிப்பு கொடுத்துருக்காரு இல்லையா, நிறைய அகதிகள், அவங்க வானமே கூரையாக இந்த வெயிலையும் மழையிலையும் குளிர்லையும் கஷ்டப்படுறாங்க, அதுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னதால் இந்த அக்டோபர் 11 அன்றைக்கு காந்திக்கு அவருக்கு கொடுக்கப்படுற பிறந்தநாள் பரிசாக பல பேர் கொண்டு வந்து கம்பளி ரஜா யாராவது கொண்டு வந்து கொட்டு கொண்டு கொட்டுறாங்க, அப்படி மலை மாதிரி குவியுது அவருக்கு முன்னாடி டிஸ்ட்ரிபியூஷனுக்காக. நிறைய கம்பளி தயாரிக்கக்கூடிய கம்பெனிகள், ரஜாய் தயாரிக்கக்கூடிய கம்பெனிகள், அதில் வேலை செய்கிற தொழிலாளர்கள், அவங்கெல்லாம் வந்து இலவசமாக ஓவர் டைம் பண்ண ஒத்துக்கிறாங்க. ஓவர் டைம்க்கு நாங்கள் ஒன்றும் பணம் வாங்கலை, ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஓவர் டைம் ஒர்க் பண்ணி அதிகமான அளவிலே புதிதாக ரஜாயையும் கம்பளியையும் உற்பத்தி பண்ணி அப்படி உற்பத்தி பண்ண பொருட்களை தான் கொண்டு வந்து காந்திக்கு முன்னாடி குவிக்கிறாங்க கொண்டு வந்து. அப்படியே அது காந்திக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இவ்வளவு பேர் இதில் பங்கெடுத்து பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அது ஒரு நாள் டைம் எடுத்துக்கிறார். அதெல்லாம் பிரிச்சு செக்ரிகேட் பண்ணி எது சரியா இருக்கு எது சரியா இல்லைன்னு பார்த்து எல்லாம் பிரிச்சு, அது ஒரு பொருளை வந்து இலவசமா கொடுக்குறோம் அப்படின்னா கூட அதை வந்து யாருக்கு போய் கரெக்டா போய் சேருது, யாருக்கு எது தேவை, ஒரே ஆளுக்கு 10 கம்பெனி கொடுத்து பிரயோஜனம் கிடையாது இல்லையா. எல்லாருக்கும் வந்து ஒரு கம்பெனி ஒரு ரஜாய் அந்த மாதிரி போறதா தான் சரியா இருக்கும். அந்த மாதிரி தனித்தனியா அதை வந்து மடிச்சு ரெடி பண்ணி சரியா இருக்கான்னு பார்த்து எல்லாம் பண்றது மட்டும் இல்ல, இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு பிரார்த்தனை கூட்டத்தில் முக்கியமா தான் பேசிட்டு இருக்காரு. ரஜாயை எப்படி பயன்படுத்தணும், கம்பளியை எப்படி பயன்படுத்தணும், ரெண்டு ஒரே மாதிரி பயன்படுத்த முடியாது, ரெண்டு வேற வேற மாதிரி பயன்படுத்தணும். இந்த ரஜாயன்றது உள்ள ஃபுல்லா பஞ்சு வச்சிருக்காங்க எல்லாம், நீங்க வந்து அகதிகள்லாம் வந்து நீங்க வந்து வெட்ட வழியில படுத்துட்டு இருக்கீங்க, நல்லா பனி பெய்யுது, அங்க போய் நீங்க வந்து இந்த பஞ்சு ரஜாயை போட்டு விட்டீங்கன்னு சொன்னாக்கா அந்த பஞ்சு வந்து அப்படியே அந்த பனியெல்லாம் ஈர்த்துக்கும், ஈர்த்து அது ஈரமாயிடும், ஈரமாயிட்டு அது பிரேதங்கள்லாம் போயிடும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படி, வேற என்ன வழி, வெட்ட வழியில் தான் இருக்காங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்கா அவங்க பண்ணக்கூடிய ஒரே விஷயம் வந்து ஒரு செய்தித்தாள் நியூஸ் பேப்பர் அதை கீழே போட்டுட்டு, நியூஸ் பேப்பரை கீழே போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த ரஜாயை போட்டுக்கணும், அதே மாதிரி நியூஸ் பேப்பரை மேலேயும் போடணும், ரஜாய்க்கு மேலேயும் கீழே நியூஸ் பேப்பரை போட்டிங்கன்னா அந்த பனியை முழுக்க வந்து ரஜாய் உருவிக்க போகுது, அந்த மாதிரி பண்ணிடும், அந்த மாதிரி பயன்படுத்துங்கன்னு சொல்லி அதற்கான ஒரு செய்முறை விளக்கத்தையும் சொல்லி அதை டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு. மற்றதை நாளை பார்க்கலாம். நன்றி.